கரை சேர்க்கும் கிளை. ஜூலை 30 புனித பேத்ரு கிரிசாலெகு. இன்றைய புனிதர் அறிவோம். புனித பேதுரு கிரிசாலோகை ஆயராக திருநிலைப்படுத்தும்படி பேதுருவும் இரண்டு ஆயர்களும் திருத்தந்தைக்கு காட்சியில் தோன்றி காட்சியில் அவரது உருவத்தை வெளிப்படுத்தி சென்றார். இன்றைய புனிதரிடம் இருந்து கற்போம். 1. திருத்தொண்டர். இமோலா என்னும் இடத்தில் பிறந்தவர் பேதுரு. இம்மறைமாவட்ட ஆயர் கொர்னேலியூஸ் இவருக்கு திருமுழுக்கு கொடுத்தார். பேதுருவின் கல்வி பொறுப்பை ஆயர் ஏற்றுக்கொண்டார். பின்னாளில் ஆயர் இவரை திருத்தொண்டராக திருப்பொழிவு செய்தார். 2. திருத்தந்தையின் கனவு. திருத்தந்தை சிக்தூஸ் கனவில் முதல் ஆயரான பேதுருவும் இரு ஆயர்களும் ஒரு இளைஞரை காட்டி இவரை ஆயராக திருப்பொழிவு செய்ய வேண்டும் என கூறினார்கள். திருத்தொண்டரான பேதுரு திருத்தந்தையை சந்திக்க சென்றார். பேதுருவை சந்தித்த திருத்தந்தை இவர்தான் காட்சியில் வெளிப்படுத்தப்பட்டவர் என்று கூறி அவரை ராவண்ணா மறைமாவட்ட ஆயராக நியமித்தார். 3. மறையுறை. தனது அற்புதமான மறையுறையால் எல்லோரையும் கவர்ந்தெழுக்கும் ஆற்றல் கொண்ட புனித பேதுரு அந்நாட்டு அரசியால் கிரிசாலகு என அழைக்கப்பட்டார். கிரிசாலகு என்றால் பொன்வாய் என்று பொருள். ஆயராக இருந்தபோது நடத்திய மறைவுரைகளால் அனைவரையும் தன் வசப்படுத்தினார். அதனை கண்டு வியப்படைந்த அரசி பேதுருவை கிரிசாலெகு என்று கூறினார். அதற்கு பொன்வாய் என்பது பொருள். 4. நிலைப்பாடு. இவருடைய காலத்தில் ஓர் இயல்பு கோட்பாடு பரவியது. ஆதலால் இயேசுவிடம் இருந்தது இறைமை மட்டுமே என மக்கள் அறிவித்தனர். ஆனால் பேதுரு இயேசு இறைமையிலும் மனிதத்திலும் முழு நிறைவானவர், ஆனால் மனிதத்தில் பாவத்தை தவிர நம்மோடு ஒரே பொருளானவர் என்று குறிப்பிடுகிறார். 5. உயர்வு. திருத்தூதர்களின் நம்பிக்கை திருமுழுக்கு யோவான், அன்னை கன்னிமரியா, வாக்கு மனிதரானதன் மறைப்பொருள் ஆகிய அனைத்தையும் மக்களுக்கு புரியும் விதத்தில் விளக்கி மறைவுரை ஆற்றினார். இதனால் மக்களிடம் மாற்றம் உணர்ந்த திருத்தந்தை தன் ஆலோசராக பேதுருவை நியமித்தார். 6. அங்கீகாரம். பேதுருவின் 176 மறைவுரைகளை ஆயர் ஃபெலிக்ஸ் தொகுத்திருக்கிறார். பொன்வாய் பேதுரு 1729 ஆண்டு திருத்தந்தை 13 ஆசிர்வாதப்பரால் திருச்சபையின் மறைவல்லுனர் என்று உயர்த்தப்பட்டார். அன்னை மரியாளை பற்றி, ஆண்டவர் இயேசுவின் பிறப்பை பற்றி, திருமுழுக்கு யோவானை பற்றி புத்தம்புதிய சிந்தனைகளை திருச்சபைக்குள் தந்தவர் புனித பேதுரு கிரிசாலகு. இன்றைய புனிதரிடம் இருந்து கடைபிடிப்போம். 1. கனவு வழியாக இப்புனிதரின் ஆயர் பணியை தீர்மானித்தது போன்று கடவுள் நம் ஒவ்வொருவருக்குமான பணியை முன்குறித்து வைத்துள்ளார். 2. இன்றைய புனிதர் ஆயரின் கரங்களில் திருமுழுக்கு பெற்று அவர் வழியாக கல்வியும் பயின்று திருத்தொண்டராகவும் உயர்வு பெற்றது போன்று கடவுள் நம்மையும் ஆசீர்வதிக்கப்பட்ட கரங்களில் வழியாக ஆசீர்வதித்துள்ளார். 3. சிறந்த மறையுறை வழங்க வேண்டிய கடமை ஒவ்வொரு அறுப்பணியாளரின் கடமை. 4. தவறான கோட்பாடு பரவும் போது தைரியமாக எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டும். 5. போதிக்கும் அதிகாரம் பெற்றுள்ள குருக்கள், பொதுநிலையினர், விசுவாசிகள் ஆகியோர் புரியும் வண்ணம் செய்திகளை எளிமைப்படுத்துவோம்.